மனதில் ஏற்படும் எண்ணத்திற்கு மிகவும் தவறான பொறுப்பேற்க தேவையில்லையா? ஒழுக்க நெறி மூளைக்கு எதிரான எண்ணங்களை செயல்படும் ஒழுக்க நெறி நெறிமுறைக்கு எதிரான எண்ணங்களை செயல்படுத்தலாமா? இப்ப நீங்க வந்து ஒரு கனவு காண்றீங்க, ஒழுக்கமான கனவு தான் இருக்கா? எல்லா மாதிரி கனவுகளும் இருக்கும். இதுக்கு நீங்க பொறுப்பெடுக்க முடியுமா? இதே மாதிரிதான் நம்முடைய எண்ணங்கள்ங்கிறது ஒரு கனவு மாதிரி. ஆனாதான் நீங்க என்ன வேணாலும் வரலாம், நீங்க பொறுப்பெடுக்காதீங்க. ஒரு கனவுன்னு எடுத்துருங்க. கனவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே மாதிரிதான் நம்ம நினைவு எடுத்துக்கலாம். அது எல்லாமே வேணாலும் இருந்து போட்டோம். ஆனா அது வந்து நீங்க செயலுக்கு வர்றது வந்து நீங்க என்ன செயல்படணுமோ அதை மட்டும் எடுத்துருங்க. இப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போறீங்க, ஒரு ஒரு தனியான ஒரு பாதை, அந்த இடம் வந்து கொஞ்சம் நிறைய புதர்களா இருக்கு, ஒரு இருட்டா இருக்கு. இப்ப நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். என்ன ஏற்படுங்கன்னா, அந்த பாதை கொஞ்சம் புதர் நிறைய இருக்கு, இருட்டா இருக்கு, வெளிச்சமே இல்லை, இந்த பாதையில போனா பாம்பு தான் வருமோ, இதுல ஒரு பயம் ஏற்படும். இப்ப அந்த பயம் வர்றது உங்களுக்கு உதவிக்கு தான் வருது. இப்ப அந்த நீங்க அதை பயன்படுத்திக்கிடுங்க. நீங்க பண்ணி ஒரு டார்ச் எடுத்துட்டு போங்க, கேர்ஃபுல்லா நடந்து போங்க. அப்போ வந்து நினைஞ்சிருக்கா, உண்மையிலேயே நினைஞ்சோம்னா அந்த இடத்துல புதர்கள் இருக்கிறது, உண்மையிலே பாம்பு கூட ரெண்டு பாம்பு கூட வரலாம். நீங்க டார்ச் எடுத்து போனதுனாலதான் நீங்க பாம்பு வந்தா கூட பார்க்க முடிஞ்சது. இப்ப நீங்க வந்து அந்த உங்களுக்கு அந்த பயம் வந்து ஹெல்ப்புக்கு வந்துருக்கு. அப்ப நீங்க செயலை எப்படி டீல் பண்றோங்கிறத நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. இப்ப அதே நேரத்துல நீங்க அந்த பாம்பெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வாங்கினா வீட்டுல லைட் இல்லை. நீங்க வீட்டுக்குள்ள கதவை திறந்து உள்ள போய் தான் சுவிட்சே போடணும். இப்போ இருட்டா இருக்குன்னா உங்களுக்கு என்ன தண்ணி, இப்பதான் நீங்க பாம்பை பார்த்து வந்திருக்கீங்க. காலை எடுத்து வச்சானா பாம்பு மேலதான் காலை எடுத்து வைப்போம் ஒரு பயம் ஏற்படும். அங்க உண்மையிலேயே வெளியே பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உள்ள பாம்பு இருக்கிறது வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் என்னன்னா பாம்பு இருக்காதுங்கிற முடிவோட நீங்க என்டர் பண்றீங்க, சுவிட்சை போடுறீங்க, இல்ல பாம்பு ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அதை நீங்க எடுத்துக்கிடலாம். தேவை இல்லாம நீங்க எடுத்துக்கிட வேண்டியது. அதே மாதிரி மனசுல என்னென்னலாம் தேவையானது வரலாம், தேவையில்லாம வரலாம். எது தேவையோ அதை எடுத்துக்கிடுங்க. செயலுக்கு தேவையானதை எடுத்துக்கிடுங்க. செயலுக்கு தேவையில்லாம வந்துருந்துச்சுன்னா நீங்க எடுக்காம விட்டுருங்க. நீங்க அங்க வந்து தேவையானது வருது, அறநெறிப்படி வந்திருக்கு, அறநெறி தவறி வந்திருக்கு எல்லாம் நீங்க இது பண்ண வேண்டாம். அது அது போக்குல வரும். அதெல்லாம் கனவுக்கு எடுத்துக்கோங்க. பொருளாதாரம் சிறக்க, ஞானமுடன் இருக்க, வியாபாரம் மேன்மை அடைய என்ன செய்ய வேண்டும்? இப்ப இதான் நீங்க வந்து அகத்துல பொறுத்த அளவுல நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னாலே உங்க கவனம் புறம் செயல்களில் மட்டும்தான் இருக்கு. அப்போ வந்து அகம் வந்து புறத்துக்கு உதவியா மாறிடும். அதை நீங்க நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஒரு நாயினுடைய என்ன மாதிரி பண்ணிச்சுன்னு பார்த்தோம். சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு அதுக்கு முடிவு. அப்ப நமக்கும் அதே மாதிரி சாத்தியம் இருக்கு. அதனால நம்ம வந்து அக உணர்ச்சிகளை புறக்கணிச்சு புறத்தை மட்டும் நம்ம கையில எடுத்துட்டோம்னா புறத்தை வெற்றிகரமா நம்ம டீல் பண்ணலாம். லிபரேஷனுக்கும் சமாதிக்கும் உள்ள வேறுபாடு. லிபரேஷன் ஆனால் அவர்கள் கடைசி காலம் சமாதி நிலையா அல்லது சுடுகாலா? அதாவது லிபரேஷன், இது நம்ம சாஸ்திரங்கள்லயுமே வந்து மனோலயம் மனோ நாசம் சொல்லி ரெண்டாவது சொல்லுவாங்க. அது நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப சமாதி நிலைங்கிறதுலாம் ஒரு மனோலயத்தோட சேர்ந்தது. மனோலயம்ங்கிறது வந்து யோக சாதனைகள்ல சில அனுபவங்களை கொண்டு வர்றது தான் மனோலயத்தை கொண்டு வர்றது. ஆனா மனோலயம்ங்கிறது லிபரேஷனுக்கு விரோதமானது. அதனால அது வந்து மனோ நாச நிலை தான் மனோலயத்தோட உயர்ந்தது. மனோநாசம் வந்து லிபரேஷன், மனோலயம்ங்கிறது வந்து ஒரு உரைநிலை. இந்த சமாதி நிலைங்கிறதெல்லாம் மனோலயத்தோட சேர்ந்தது. அதனால லிபரேஷன் இருக்கு சம்பந்தம். அகத்தை பொறுத்த மட்டில் நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று தாங்கள் கூறுகிறீர்கள். ஆல்பா தியானம் விசுவலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அதை இது குறித்து தங்கள் கருத்தான நம்ம ஏற்கனவே பேசிட்டேன். நீங்க புறத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆல்பா தியானம் கூட பண்ணுங்க, அது புறச்செயலுக்காக இருக்கட்டும். மனம் புத்தி அறிவு மூன்றிற்கும் விளக்கம். இப்ப மனம்ங்கிறது வந்து நம்ம சிந்தனைகள் எமோஷன் எல்லாம் மனசோட சேர்ந்தது. புத்திங்கிறது வந்து புத்தியும் அறிவும் ஒண்ணுதான். அதனால புத்தியும் அறிவும் ஒண்ணு, மனசுங்கிறது தனி. அப்படி பிரச்சனை. ஞானம் அடைந்து விட்டதை ஒருவன் அறிவது எவ்வாறு? ஞானத்திற்கு பின் தியானம் செய்வது வீணா? அதான் நீங்க செய்யற வேலையே தியானமா பண்ணுங்க. வேற நீங்க ஞானத்துக்காக தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க செய்யற வேலை எல்லாமே தியானமா பண்ணலாம். மற்றபடி சில அனுபவங்கள் அடையணும்னு சொல்லி நினைச்சிருந்தா ஒரு ஆரம்ப காலத்துல நம்ம அனுபவத்துக்காக கூட தியானம் பண்ணலாம். அது ஒரு ஆரம்ப காலமா வச்சுக்கிடலாம்.
ஞானம் அடைந்து விட்டதே ஒருவன் அறிவதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஞானம் அடைஞ்சீங்கன்னா லிபரேஷன் ஏற்படும், லிபரேஷன் தான் அதுக்கு இல்லை. நீங்க ஞானம் அடைஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணும் செய்யறது இல்லைங்கிறது, அவங்க மனசு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மனசு அதுவா இயங்கும், மனசு அதுவா இயங்குதா நீங்களா இயக்குறீங்களாங்கிறதான் கேள்வி. மனசு அதுவா இயங்குறது வந்து லிபரேஷன். அதுக்கு என்னன்னா, நீங்க என்ன உதவி பண்றீங்கன்னா நீங்களா அதை இயக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதான். நீங்களா இயக்கலன்னா அது அதுவா இயங்கும். இது அகத்தப்படுத்தல, புறத்தப்படுத்தல. நீங்க மனசு கூட இயக்கலாம், இயக்கி நீங்க சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக நீங்க மனசு கூட இயக்கலாம். ஞானம் என்பது ஒரு தெளிவா அல்லது உணர்வா? ஞானம் என்பது ஒரு தெளிவு, லிபரேஷன்ங்கிறது உணர்வு. ஏன்னா உணர்வுங்கிறது ஒரு பிரவாகமா போறது. ஞானம்ங்கிறது நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இன்டலெக்சுவலா நீங்க புரிஞ்சுக்கிறதா, நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது, இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிறோம். ஞான புரிதலுக்கும் விடுதலைக்கும் இடையே கால இடைவெளி உண்டா? புரிதல் நிகழ்ந்த கணமே விடுதலை நிகழ்ந்து நாம் அதை உணர்வு தாமதப்படுகிறதா? இப்ப லிபரேஷன் நம்ம ஏற்கனவே இருக்கும், நம்ம அடைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நாம என்ன பண்ணுங்கன்னா, நீ என்லைட்டன்மெண்ட் அடையாதனால லிபரேஷனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க டிஸ்டர்பன்ஸ் விட்டுட்டீங்கன்னு இது ஏற்கனவே இருக்குது, நீங்க புதுசாலாம் அடைய வேண்டியது இல்லை. கடவுள் யார் பிறப்பிலிருந்து இறப்பு, இதை நான் நாளைக்கு பார்க்கலாம். வேலையை தியானமாக செய்யுங்கள் என்கிறீர், எவ்வாறு? அதாவது நம்ம செய்யற வேலையில நம்ம மனதோட மனதை இணைச்சிக்கிறதா? நம்ம தியானம்ங்கிறதே மனது ஒருநிலைப்படுத்துறதா? நீ செய்யற வேலையோட மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது அது தியானம். எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்காமல் இருப்பது எப்படி? நீங்க அதுல வந்து எண்ணங்களை வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எண்ணங்கள் மேல உங்களுடைய முடிவை திணிக்காம இருந்தீங்கன்னாலே எண்ணங்களுக்கு சுதந்திரமா விட்டுறீங்க. சுதந்திரமா விட்டீங்கன்னா அது தோண்டி மறைஞ்சி போயிட்டு இருக்கோம். கனவுகள் என்றால் என்ன, ஏன் வருகின்றன, அதை எப்படி அணுக வேண்டும், திரும்ப திரும்ப ஒரேவையான கனவுகள் ஏன் வருகிறது, அவை ஏற்படுத்தும் விளைவுகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்ல கனவு கெட்ட கனவு என்று பிரிக்கலாமா? நீங்க கனவு கனவுன்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க வந்து நல்ல கனவு கெட்ட கனவு, சிலவங்களுக்கு என்னன்னா கனவுல கண்ட மாதிரி எல்லாம் சிலதுதான் நடந்துடும். அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா பிறகு வந்து நீங்க கனவு இருந்தா நடந்துருமோ சொல்லி பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால கனவு கனவா எடுத்துக்கிட்டு நடந்தாலுமே கூட, கனவு சில நிறைவேறினாலும் கூட நீங்க அதை நீங்க பழையபடி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கனவுலாம் நடந்துரும்ங்கிற முடிவுக்கு வர வேண்டாம், இது கனவுதான் இது எடுத்துக்கிடுங்க, அது இது நடந்துருமோன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். அதனால கனவு கனவா எடுத்துக்கிட்டது தான் நல்லது. சமாதி நிலை என்று ஒரு நிலையே இல்லை, அது கூட ஒரு மனோலயமே என்று நீங்கள் எழுதியாவாக ஞாபகம் அது பற்றி. இல்லை சமாதி நிலைன்னு இருக்குது, ஆனால் அது இல்லைன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் அது மனோலயத்தோட சேர்ந்தது.